வணக்கம் உறவுகளே, நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். செம்ம ரிசல்ட்டுங்க வீடியோ, ப்ரூஃபோடு பார்க்கலாம் வாங்க. ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, வெயிட் லாஸ் வீடியோ. 68 65 500 வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேஸில் 65.5 63 200 வந்திருக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. எப்படி என்ன ஃபாலோ பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாசிப்பயிரை எடுத்துக்கிட்டு அதை முந்தின நாள் காலையிலேயே ஊற வச்சுங்க. நைட்டன் தண்ணியை வடித்து வச்சிட்டிங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும். நான் வந்து அந்த மாதிரி வச்சு தான் காலில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நீங்கள் காரமாக வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு நல்ல வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் தண்ணி தாங்க, வேறு எதுவுமே சாப்பிடல. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மிளகுத்தூளும் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன். பேரிச்சம்பழம் 1-4 எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேங்க. வாழைப்பழம் நல்லா வந்து கணிஞ்சதாக இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி மட்டுமே குடிச்சுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வாட்டராக குடிச்சுக்கிட்டே இருந்தேங்க. ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால அந்த மாதிரி குடிச்சுட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சிட்டேங்க. டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து நல்லா துருவிட்டு, பீட்ரூட் துருவல் வச்சு துருவிட்டு, அதில் தக்காளி லெமன் பிழிஞ்சு விட்டு, அதில் மிளகுத்தூள் சேர்த்து உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேங்க. அதுதான் டின்னர் வந்துட்டு. 7 மணிக்கு அப்புறம் நான் எதுவுமே சாப்பிட்லங்க, நான் படுத்துட்டேன். 4 டேஸுமே 9:00 தூங்கிட்டேங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா டீ, ஆவாரம்பூ டீ தாங்க எடுத்துக்கிட்டேன். காலைல ஆவாரம்பூ டீ எடுத்துக்கிட்டேன். ஆவாரம்பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்துட்டு அதுவாக ஆற விட்டு அந்த டீ மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆத்தியெல்லாம் குடிக்கக்கூடாது, அது வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது குடிச்சிருங்க. அது மட்டும் காலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் அவல், சிகப்பு அவல் எடுத்துட்டேங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து நான் ஊற வச்சு அதுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நல்லா வந்து ஒரு 1/2 hour ஊற விட்டிங்கன்னா அது நல்லா ஊறிக்குங்க. அதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு ஒரே ஒரு நல்ல முத்தின தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க. அது கூட 4 பேரிச்சம்பழம் எடுத்துட்டேங்க. அடுத்து நைட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேங்க. ஆப்பிள் நைட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி போல் ஆப்பிள் சாப்பிட்டேங்க, தோல் சீவிட்டு. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் சாப்பிட்டு கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட்டு ஜூஸு தான். அடுத்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் தூவி ஒரே ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கிடையில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. நானும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இடையில லாஸ்ட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ரொம்ப கனிஞ்ச ஃப்ரூட்ஸாக பார்த்து எடுத்துக்கிட்டேங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னிங்கன்னா காலையும் நைட்டும் சாப்பிடாமல் மதியம் லஞ்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைவான சாதமாக எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து தென்றலையா சொல்லியிருக்காரு. நான் வந்து அந்த 3 டேஸ் அவர் கம்பல்சரி சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணேன், அதனால் நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க. அதனால் நான் இந்த 4 டேஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இதில் எனக்கு நிஜமானுமே ரொம்ப செம்மையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த டைம் தான் இந்த மாதிரி ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியமாக சாப்பிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்றலையாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவே மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யூஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை முழுமுறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.